நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே பண்டிகை காலங்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். வரிசையாக விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது, நவராத்திரி வரப்போகுது, தீபாவளி வரப்போகுது, கார்த்திகை தீபம் வரப்போகுது. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, கொண்டாட்டங்கள்லாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தாங்க அர்த்தம். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்னால் நமக்கு, அதாவது லேடிஸ்க்கு, முதல்ல ஞாபகம் வர விஷயம் என்னென்னா பட்டு சேலைகள் தான் ஞாபகம் வரும். எனக்கும் பட்டு சேலைகள் எடுக்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் சர்ச் பண்ணேன் சென்னையிலே பெஸ்ட் பட்டு சாரியெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, யூனிக்கான கலெக்ஷன்லாம் எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத நான் சர்ச் பண்ணேன். அந்த சர்ச்சில் எனக்கு கிடைச்ச விஷயம் தான் ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ். மகாலட்சுமி சில்க்ஸ் வாசலில் தான் நினைக்கிறேன். மகாலட்சுமி சில்க்ஸ் வந்து நார்த் போக் ரோடில் டி நகரில் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த கடைக்கு வரணும். இப்போ நான் உள்ளே போகிறேன், என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் யூனிக்காக இருக்குது, என்ன மாதிரி பட்டு சாரியெல்லாம் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலெக்ஷன்லாம் அந்த அண்ணா எனக்கு காமிச்சார். மகாலட்சுமி சில்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அதில் ரெண்டு பியூட்டிஃபுல் லேடிஸ் இன்றைக்கி நம்மளோட இருக்காங்க, சங்கீதா மேம் அண்ட் சாந்தி மேம். அதில் சங்கீதா மேமோட தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அவங்க இன்னும் இந்த கடையில் என்னென்ன யூனிக்கான கலெக்ஷன்லாம் இருக்குது, எப்படி இந்த சில்க் சாரி பிஸ்னஸை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், மகாலட்சுமி சில்க்ஸ்குள்ளே வந்தேன், இன்டீரியர்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டாக இருக்குது, கலெக்ஷன்ஸும் ரொம்ப யூனிக்காக இருக்குது. மகாலட்சுமி சில்க்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். மகாலட்சுமி சில்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு செரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியாக தான் ஆரம்பித்தோம் ஆக்சுவலி 40 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்புறம் ஒரு 20 இயர்ஸ்லேருந்து ரீட்டெயில் வந்து தர்மபுரியில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு 3 இயர்ஸாக வந்து 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த ஷோரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் 2.5 இயர்ஸ் நிஜம் இந்த கோவிடும் பார்த்திங்கனாக்கா பிஸ்னஸ் ஓகே, இட்ஸ் கோயிங் வெரி ஃபைன்லி. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷாப் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கம்மி தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து யூனிக் கலெக்ஷன்ஸ் வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து இது பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே பிஸ்னஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வந்து ஷாப் பண்ணாக்க உள்ளே வந்த உடனே ஒரு 4 சாரி பார்த்தாவே ஒரு சாரி கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக எங்களோட எய்ம் பார்த்திங்கனாக்கு. ஸோ சும்மா எல்லாத்தையும் வந்து ஒரு 100 சாரி பார்த்துட்டு ஒரு சாரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க எடுக்கிற அந்த சாரி வந்து ஒரு சாரி நம்ம ரேண்டமாக ஒரு சாரி கையை விட்டு தூக்கிட்டு போனால் கூட நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கோம். ஸோ சாரீஸ் பார்த்திங்கனாக்க நாங்கள் தேடி வாங்கி எடுத்துகிட்டு வர சாரஸும் வந்து ரொம்ப ரொம்ப வந்து குவாலிட்டி செக் வந்து ஸ்ட்ரிக்டாக வச்சு ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக மெயின்டைன் பண்ணி தான் நாங்கள் வாங்கிட்டு வரோம். ஜரியிலேருந்து அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறதும் இன்னொன்று என்னென்னா ஹானஸ்டி வந்து எங்கேயுமே அதை விட வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமே இருக்க முடியாதுங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஸோ கஸ்டமர் என்ன வாங்குறாங்களோ நீங்கள் இது தான் வாங்குறீங்க, இதுக்கான ப்ரைஸ் தான் நீங்கள் கொடுக்குறீங்க, ஸோ இதோட குவாலிட்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். நம்ம வந்து சும்மா வந்து நல்லா இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா இருக்குன்னு ஹைப் பண்ணி அது இங்கே இங்கே ஸ்டாஃபுமே யாரும் பண்ண மாட்டாங்க. எடுக்கிறாங்கனாக்க இது ஆர்ட் சில்க் நீங்கள் வாங்குறீங்க, உங்களுக்கு இது ஓகேவா, ப்யூர் சில்க்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு வர கஸ்டமர்ஸையும் எஜுகேட் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன வாங்குறாங்கங்கிறது வந்து கஸ்டமர் வந்து இது தான் நான் வாங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோடு போவாங்க. சும்மா 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அது வந்து பட்டு சாரின்னு நம்பிட்டு போக மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ அது ஒரு ட்ரெண்டாக இருக்குது, 1000 ரூபாய்க்கு பியூர் சில்க் சாரீ அப்படின்னு. 1000 ரூபாய்க்கு பியூர் சில்க் சாரீக்கு எங்கேயுமே கொடுக்கவே முடியாது. வீவர் இல்லை, நூல் கொடுக்குறவங்க கூட 6 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது அந்த நிலமையில் இருக்கும். இப்போ என்ன பட்டு ஒரு கிராம் பார்த்திங்கன்னா 6 ரூபா முன்னாடி, ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி, இப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ
அப்புறம் எப்படி வந்து ஒரு சாரி வந்து ஒரு 700-800 gram இல்லை ஒரு சாரியை 1000 rupees எப்படி அவங்களால கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்து மார்க்கெட்டில் வந்து அந்த மாதிரி நம்பி வாங்காதீங்க. சில்க் சாரீஸ் பியூராக எடுத்தாக்க 3000 rupeesக்கு மேலே தான் இருக்கும். ஜரியே எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்க சில்க் சாரியே 3000-3500 ரேஞ்ச் வந்துடும் உங்களுக்கு. மகாலட்சுமி சில்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி யூனிக்கான கலெக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நானும் பார்த்தேன், நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை தான். ஒரு சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த சாரியை நான் வாங்கி பார்த்தேன், அதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு மேம். இந்த இண்டஸ்ட்ரி, இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த பட்டு சாரீ இண்டஸ்ட்ரி அப்படின்றப்போ கண்டிப்பாக போட்டி ஜாஸ்தி இருக்கும், எப்படி மேம் அதெல்லாம் சஸ்டெயின் பண்ணுறீங்க? ஆக்சுவலி வந்து நம்ம மற்றவங்களை யாரையுமே நம்ம போட்டியாக நினைக்கிறதில்ல, நமக்கு நம்ம கஸ்டமர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு இருக்கிறதுலே கம்மியாக குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளோட நம்பிக்கை. அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சோர்ஸ் பண்ணுறப்பயே வந்து ரொம்ப பார்த்து குவாலிட்டி செக் பண்ணி, அதே மாதிரி வந்து ப்ரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் நாங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா அதனால் நல்ல குவாலிட்டி நல்ல ப்ரைஸில் கொடுத்தாக்கோ ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக வராங்க அப்படிங்கிறத வந்து இட்ஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட். நான் வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ அதுக்கு தான் ஷாப் பண்ண வந்திருக்கேன். நிறைய யூனிக்கான கலெக்ஷன்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு கொடுத்துருங்க மேம். ஒரு பட்டு சாரீ இப்போ நான் வாங்க போகிறேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பார்த்து வாங்கணும்? ஒரு பியூரான பட்டு சாரியை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? பியூரான பட்டு சாரீ நீங்கள் பட்டை தூக்கி தொட்டு பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். இதில் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல், யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அந்த ரேயான் மாதிரியான மெட்டீரியல்னால் வந்துட்டு ரிலையன்ஸ் ஃபைபர்னு சொல்லுவாங்க, இட்ஸ் ஆல் சிந்தட்டிக். அது மிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் பட்டில் அந்த லஸ்டர்லேயே உங்களுக்கு தெரியும், பட்டுக்கு வந்து ஒரு டல் லஸ்டர் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஒரு நேச்சர் இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களால் பார்த்த உடனே ஆக்சுவலி நீங்கள் ரெண்டுத்தையும் ஃபீல் பண்ணிங்கன்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இது வந்து பியூராக இருக்குது, இது வந்து பியூராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ராப்பராக பட்டு செக் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு டெஸ்ட் தான் இருக்குது, அது நம்ம ஆனால் பண்ண மாட்டோம். சில்க் பர்ன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, பட்டை எரிச்சா கம்ப்ளீட்டாக எரிஞ்சிரும். உங்கள் முடியை வந்து எப்பயாவது வந்து நீங்கள் தவறி நெருப்பட்டதுன்னா ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா, அந்த ஸ்மெல் வந்து பட்டு எரிச்சிங்கன்னா ஸ்மெல் வரும். ஏன்னா வந்து பட்டு வந்து நேச்சுரல் ப்ரோட்டீன், உங்கள் ஹேர்லேயும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் கம்ப்ளீட்லி ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் எடுத்தால் என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் வரும், அண்ட் அது கம்ப்ளீட்டாக இதாகும். அதே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல் நீங்கள் எரிச்சிங்கனாக்க அது ஒரு மாதிரி மெல்ட் ஆகி சுருண்டு சுருண்டு நிற்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பராக பட்டுக்கு வந்து ஆக்சுவலி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கு. இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு என்னென்ன கலெக்ஷன்லாம் வந்திருக்கு மேம்? இப்போ பட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 3500 1 lakh வரையும் பட்டு சாரஸ் ரேஞ்ச் அப்படியே இருக்குது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இப்போ வந்து காப்பர் ஜரி அண்ட் சில்வர் ஜரி லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப ஃபெய்தாக போயிட்டு இருந்தது, இப்போ காப்பர் ஜரி வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த பார்டர்லெஸ் சாரஸ் பார்த்திங்கன்னா அது இப்போ ட்ரெண்டில் இருக்குது, நிறைய யங் கேர்ள்ஸ் வந்து இந்த பார்டர்லெஸ் சாரியை வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து நார்மலாக ட்ரெடிஷ்னல்னால் பார்டர் சாரி வித் ஸ்மால் புட்டாஸ், மீடியம் புட்டாஸ், பிக் புட்டாஸ் இல்லை எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஜெக்கார்ட் ஒர்க் இந்த வெரைட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டில் இருக்குது. இது இல்லாமல் ஃபேன்சி காட்டனும் பண்ணுறோம், ஏன்னா நவராத்திரி அரவுண்ட் த கார்னருங்கிறதுனால சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட காட்டன் சாரஸ் பார்த்திங்கன்னா ஒரு 500 ரேஞ்சிலேருந்து 5000 ரேஞ்ச் வரையும் காட்டன் சாரஸ் மட்டுமே இருக்குது. ஸோ காட்டன் சாரஸில் பார்த்திங்கன்னா கஞ்சி காட்டன் இருக்குது, செடிநாட் காட்டன் இருக்குது, இது இல்லாமல் பெங்கால் காட்டன் இருக்குது, இது இல்லாமல் தாந்த் சாரீஸ் இருக்குது, சாஃப்ட் காட்டன்ஸ் இருக்குது, மல்மல் காட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் கொஞ்சம் ஃபெஸ்டிவாக ஃபேன்சியாக வந்து உடுத்துறதுக்கு நிறைய வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பனாரஸ் வெரைட்டிஸ் நிறைய வந்து இந்த சீசனில் வந்து எடுப்பாங்க. ஸோ நாங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டச சில்க் அண்ட் இதுக்கு வந்து நிறைய பிளான் பண்ணியிருந்திருக்கோம், மூங்கா சில்க் இந்த மாதிரிலாம், மோதல் சில்க் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கடையில் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ரெடி ஆகிறதுக்கான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே கொண்டு வந்து இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் இதை ஃபுல்லாக ஸ்ட்ரென்ஜென்ட்டாக செக் பண்ணிவிட்டு சரி இது இந்தந்த இதுக்கு வேணும், இது இதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 days பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் கலெக்ஷன் வந்து கொண்டு வந்து இறக்கிடுவோம். அண்ட் சாரீஸ் இது மட்டும் இல்லை, அந்த ஃபேன்சி சாரீலேயே பார்த்தீங்கன்னாக்கா லோ ரேஞ்ச் சாரீஸும் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு 1000 rupeesலேருந்து 2500 வந்து ரெகுலராக லேடிஸ் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணுறதுக்கு ஃபுல் டே வேர் பண்ணாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இன்னொன்று வந்து ஈஸி டு மெயின்டெனன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாரஸ் பார்த்திங்கன்னா செமி ஆர்கன்ஸாக இருக்குது, பியூர் ஆர்கன்ஸாக இருக்குது, செமி டசர் இருக்குது, பியூர் டசர் இருக்குது. லினன்லேயே பார்த்திங்கன்னா காட்டன் பிளெண்டட் வந்திருக்கு, லினன்லேயே சில்க் பிளெண்டட் இருக்குது, லினன்லேயே டிஷ்யூ பிளெண்டட் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கனாக்கா சேஞ்சஸோட நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் காட்டுறீங்களா மேம்? கண்டிப்பாக பார்க்கலாம்.
இப்போ எனக்கு என்ன காட்ட போகிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கம்மி ரேஞ்ச்லேருந்து ஹை ரேஞ்ச் வரையும் உள்ள சாரஸ் காமிக்க சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு 2000 ரேஞ்ச் உள்ள ஒரு சாரஸாக நல்ல பியூட்டிஃபுல்லான காட்டன் கலெக்ஷன்ஸு, பட் வித் நல்ல ரிச் ஜரி ஒர்க் இருக்கும். சில்க் வேண்டாம், லைட் வெயிட்டாக கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆர்கன்சா மெட்டீரியலாக, இது வந்து இப்போ வந்து ஃபேஷன் ஆகிட்டு இருக்குது. ஆர்கன்சாலே வந்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் அண்ட் டிஜிட்டல் ப்ரிண்ட் பண்ண மாதிரியானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நவராத்திரி டைமுக்கு நிறைய காட்டன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து காட்டன், சாஃப்ட் காட்டன் இதெல்லாமே. அதில் ஒரு சாரி காமிங்களா? வாவ், ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் பண்ண ஹேண்ட் ஓவன் காட்டன். இது காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மங்கள்கிரி காட்டன். மங்கள்கிரி காட்டனில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அஜ்ரக் ப்ரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியல். யூஸ்வலாக நவராத்திரிக்கு நம்ம இதில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நிறைய இந்த கிஃப்ட் பண்ணுற பழக்கம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து 500 ரேஞ்ச்லேருந்து 1000-1500 வரையும் உங்களுக்கு நிறையா சாரஸ் வந்து காட்டனில் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டனும் காமிச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லினன் வெரைட்டிஸ் இருக்குது. லினன்லே வந்து டிஷ்யூ இருக்குது, டிஷ்யூவில் ஓவனும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் ப்ரிண்டடும் இருக்குது. நான் ஒரு சாரீஸ் அப்படியே சாம்பிள் காமிக்க சொல்கிறேன் உங்களுக்கு. இது என்ன மேம் சொன்னீங்க? இது வந்து உங்களுக்கு வந்து செமி லினன் வெரைட்டிஸு, லினனும் டிஷ்யூவும் வந்து உங்களுக்கு வந்துட்டு வீவ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஷார்ட் பல்லு வந்து உங்களுக்கு வந்து ஃபேஷனும், பல்லு லாங்காக இருக்காது ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஜிட்டல் வெர்ஷன் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூனிக்காக இருக்குது மேம் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. இல்லை நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து மகாலட்சுமி சில்க்ஸில் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பட் பார்க்குறப்ப தான் தெரியுது. இன்னொன்று, இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னா காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மியாக யாருனாலும் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி காஸ்ட் எஃபெக்டாக இருக்குது மேம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா எங்கள் எய்ம் என்னன்னாக்கா ஒரு சாரி உள்ளே வந்தது அப்படின்னா 45 டேஸ்க்குள்ளே அந்த சாரி வெளியே போயிடணும். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நாங்கள் வந்து ஓல்டு ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த தீபாவளிக்கு ஆக்சுவலி வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா சில்க்கும் சில்க் காட்டன்லேயும் வந்துட்டு பிளாக் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 15-20 டேஸில் வந்துட்டு அதுவும் ரெடி பண்ணலாம். சில்கில் பியோர் சில்க்லேயும் காட்டனில் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் பண்ணுவாங்க. பியோர் சில்கில் பிளாக் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கலெக்ஷன் வந்துடும் சொல்லுங்கள் மேம். நாங்கள் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்டட் வெர்ஷன். இதுவும் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து காட்டன் பிளெண்டோடு வரும், லினனும் காட்டன் பிளெண்ட் இருக்கும். லினன் அந்த டிஷ்யூ பிளெண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து செமி ஆர்கன்சா வெரைட்டி. ஆர்கன்சா பார்த்தீங்க இல்லைங்களா, அதுலேயே இதெல்லாம் செமி வெரைட்டி. ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு வந்துட்டு ப்ளூ கலரில் டை பண்ண பியோர் மங்கள்கிரி காட்டன் சாரி, டை பண்ணி இது ஃபுல்லாக வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு பெங்கால் காட்டன் சாரஸா, நல்ல சாஃப்ட் காட்டன். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லான கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். இதெல்லாம் கேஷுவலாக கட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஹேண்ட் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும் சாரஸ். இந்த செட் ஆஃப் கலெக்ஷன்லாம் பார்த்தாச்சு, அடுத்து இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக சதேரி காட்டன் வந்து உங்களுக்கு இது பியூராக, உங்களுக்கு வந்து ஆன்டிக் ஜாரி போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிண்டட். இது இதுலேயே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வெரைட்டிஸும் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக ஜரி ஒர்க் இருக்கும், ஒன்லி பார்டரில் வந்து இது. இது வந்து ஃபுல் பிரிண்டட் வித் உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து ஜரி புட்டாஸ் இருக்கும். எல்லாமே காட்டன்ல சொல்லக்கூடிய எல்லா வெரைட்டியும் நம்ம இது வந்து சில்க் காட்டன். இது சந்தேரின்னு சொல்கிறது வந்து சில்க் காட்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டா சாரஸ் இருக்கும், இதெல்லாம் டிஷ்யூ கோட்டா சாரஸும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்.
ஃபுல்லாக சில்வர் ஜாரி படி. ஆமாம், சில்வர் கோல்டு எல்லாமே வரும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா. பெரிய இதில் இதிலே கோல்டு பார்டரும் இருக்குது, இதுலேயே கோல்டு பார்டராக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமும் இருக்குது உங்களுக்கு. இதுலேயே வந்து வெறும் பிரிண்டட் ஐட்டமும் இருக்குது. இதோட பேருமா? இது வந்து கோட்டா சாரிம்மா, இது வந்து டிஷ்யூ கோட்டா. இப்போ இதோட ப்ரைஸ் எல்லாம் எப்படிமா? இதோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா 2000-2500 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு. இந்த முறை நாங்கள் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த முறை தீபாவளிக்காக பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சாஃப்டி சில்க் தான் வந்து இது பண்ணுறோம், மேஜராக பிளான் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு சில்க் மாதிரியே இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் இருக்கும். வித் நல்ல கிராண்ட் டிஷ்யூ ஒர்க்ஸ் இருக்கு, உள்ளேயும் நிறைய ஜரி ஒர்க்லாம் இருக்குது, ஜரி ஒர்க் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர்ஸும் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி, பிளெயின் ஜரி ஒர்க் மட்டும் இருக்க மாதிரியும் நிறைய இருக்குது. அதுலேயே கோல்டு கோல்டு சில்வர் ரெண்டுமே இருக்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்க. இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூவ் ஆகும் உங்களுக்கு வந்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து 1800 2400-2500 அதுக்குள்ளே வரும் இதெல்லாம் சாரீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் சாரீஸும். இதுலேயே பார்த்தீங்கன்னா பாந்தினி போட்டு, இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பட்டோலா ஒர்க் மாதிரி இருக்கும். இப்போது இந்த பாந்தினி ஒர்க்லாம் வந்து இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்து ரொம்ப விரும்பி போடுற விஷயங்கள். ஆமாம், பாந்தினியெல்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத் ஏரியாவில் பண்ணுற டிசைன்ஸாக. அண்ட் மதுரையில் வந்து சுங்குடி சைட் பண்ணுவாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரன்ஸ், இது வந்து சௌராஷ்டிரன் ஆர்ட் ஆக்சுவலி. ஓ, இந்த டிசைன்லாம் இது பட்டு கூட இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாம் ட்ரைபல் ஆர்ட்டு வித் நல்ல ரிச்சான ஜரி ஒர்க்கு. இதெல்லாம் வந்து தீபாவளி டைமுக்கு வந்து நல்லா ஃபாஸ்ட் செல்லிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு செமி டசர் வெரைட்டி சொன்னோம் இல்லையா, நம்மக்கிட்ட வந்து டசரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமி லினன் இதெல்லாம் வந்து பியூர் வெரைட்டியும் இருக்கும், செமி வெரைட்டிஸ் இருக்கும். இது இது வந்து உங்களுக்கு பட்டோலா ஒர்க் சாரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா. நல்லா ரிச்சான இது வந்து மகாராஷ்டிரியன் சைடில் வந்து பண்ணக்கூடிய ஒரு சாரி டிசைன். இது மகாராஷ்டிரன் வெட்டிங்க்கு வந்து இது பியூர் சில்கில் இந்த டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு இட் வில் டேக் லைக் சமயத்தில். இந்த சாரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான சாரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா. நீங்கள் போய் நல்ல பியூர் ஹேண்ட் ஓவன் பட்டோலா சாரீஸ் எடுக்கணுன்னா சம்வேர் அரவுண்ட் 50,000 ஒன் அண்ட் ஆஃப் 2 lakhs வரையும் போகும். ஏன்னா இந்த சாரீ டேக்ஸ் நியர்லி 1 வருஷம் கூட ஆகும் ஒரு சில சமயத்தில் வந்து ஒரு சாரியை யூஸ் பண்ணுறதுக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா செமி டசரில் இந்த மாதிரியும் இருக்கும், ரொம்ப சட்டிலாக இருக்கும் ஜரிவாக்கு, பட் நல்லா பியூட்டிஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க. எனக்கு ரொம்ப வைப்ரண்ட்டாக போடுறது பிடிக்காது, எனக்கு ரொம்ப சட்டிலாக தான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸை நிறைய பிரைட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இந்த இதை எடுத்து அவங்களுக்கு இந்த நலங்கு இதுக்கெல்லாம் ஸ்கர்ட்ஸு இந்த இந்த டிசைன்ஸ் இருக்குல்ல, இது வந்து நல்லா இட்ஸ் இந்த மெட்டீரியலே ஆக்சுவலி இது பயன்கோ. ஏன்னு சொன்னால் இதில் வந்து ஒர்க் பண்ணி மேலே போட்டாக்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சில்க் அளவுக்கு எக்ஸ்பென்ஸும் கிடையாது. அண்ட் இட்ஸ் ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு இதை வந்து அப்படியே லேங்கா மாதிரி தச்சு நல்லா ஒர்க் பண்ண ஒரு ஷால் வாங்கி மிக்ஸ் மேட்ச் பண்ணி மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது கூட ரொம்ப நல்ல ஐடியா தான். ஏன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு கூட அதெல்லாம் ட்ரை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி முன்ன மாதிரி பட்டு பாவாடை எடுக்கிறத விட நிறைய பேர் வந்து சாரியாக எடுத்து பாவாடையாக தச்சாக்க நல்லா அந்த ஃப்ளேர் கிடைக்குது. ஏன்னா பட்டுப்பாவாடை வந்து வீவ் பண்ணுறது ஸ்டாண்டர்டாக பார்த்திங்கன்னா அந்த 2.270 இல்லைன்னா 3 அவ்வளோதான் வீவ் பண்ணி வரும்.
அதே நீங்கள் புடவையாக எடுக்கிறப்ப ரேட்டும் பார்த்தீங்கன்னா மோர் அர்லஸ் உங்களுக்கு வந்து பட்டுப்பாவடையும் இதுவும் ஒரே ரேட் தான் வருது. இப்போ இதெல்லாமல் அந்த செமி டாசர் இது டாசர் வெரைட்டிஸோ இது என்ன ரேட் வருதுங்களா? 8000 ரேஞ்ச். இந்த கிஃப்டிங் பர்பஸ்க்கெலாம் இந்த சாரஸ்லாம் நிறைய வந்து வாங்குகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரஸ்லாம் 800-750 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வாங்குகிறாங்க. 955 இந்த பர்டிகுலர் சாரி. காட்டன் பார்த்தோம், டஸ்ஸர் பார்த்தோம், லினன் பார்த்தோம், ஆர்கேன்சா பார்த்தோம், இந்த மாதிரி சாரீ வெரைட்டியெல்லாம் பார்த்தாச்சு. மகாலட்சுமி சில்க்ஸோட அடுத்த பெரிய ஸ்பெஷாலிட்டியை வந்து சில்க் சாரீஸ் தான். அடுத்து அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க, சில்க் சாரீ கலெக்ஷனில் முதல் சாரீ இது என்ன வெரைட்டி மேம்? பிளெயின் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இது வந்து ஜரி பியூர் கிடையாது, இது வந்துட்டு டெஸ்டட் ஜரி சாரி. சில்கில் வந்து நல்ல சில்க்கு, நல்ல சில்க். இந்த சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3500 ரேஞ்சு, பியூர் சில்க்கு, சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நிறைய கடையில் போட்டிங்கன்னா கஞ்சி போட்டு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், இது அந்த மாதிரி இருக்காது. நல்ல சாஃப்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கு மேம். மல்டி கலர் செக்ஸு வித் நல்லா வந்து உங்களுக்கு ஜரி ஒர்க் பண்ணி சிம்பிளான ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி, ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணி நிறைய வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் கேட்பாங்க. சின்ன சின்ன ஃபங்க்ஷன், வீட்லேயே வந்து பூஜை இதுக்கெல்லாம் வந்து பட்டு கட்டுறதுக்கு வேணும், புதுசு வேணும்னு கேட்பாங்க இல்லையா, அது அது அந்த மாதிரி. இதுக்கு வந்து சாரி பட்டு, பட் ஆனால் அந்த பார்டர்ஸ் இது மட்டும் வந்து உங்களுக்கு த்ரெட் ஒர்க். ஆமாம், இது வந்து த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக, த்ரெட் ஒர்க் ஃபுல்லாக. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பார்க்குற டிசைன்ஸ் தான் உங்களுக்கு, ஆனால் லைட் வெயிட்டில், லைட் வெயிட். பார்டர் வந்து இப்போ இருக்க கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து எனக்கு பெருசாக வேணாம், எனக்கு சின்னதாக வேணும், இல்லை எனக்கு பார்டரே இல்லாமல் வேணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இப்போ அது வந்து பார்டர் இல்லை, வித்தவுட் பார்டர், பார்டர்லெஸ் இல்லை வித்தவுட் பார்டர்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இதில் நல்ல நிறைய ஃபேன்சி கலர்ஸ் வரும். வாவ், ரொம்ப அழகான யூனிக்கான காம்பினேஷனாக இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் வந்து சில்வர் ப்ளஸ் ப்ளஸ் கோல்டு ஜரி போட்டிருக்காங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் ஜரி. இப்போ இதில் காப்பர் ஜரி வர ஆரம்பிச்சிருக்கு. நம்மக்கிட்ட காப்பர் ஜரி வந்து இப்போ ஒரு லிமிட்டடாக தான் இருக்குது. இப்போ கோல்டு போய் சில்வர் போய் அடுத்து காப்பர் ஜரி வந்துருச்சு. அப்போ இந்த தீபாவளிக்கு காப்பர் ஜரி தான் வந்து ட்ரெண்டில் இருக்கும். இது பிரைடல் கலெக்ஷனில் காப்பர் ஜரி இருக்குது காமிக்கிறேன். இந்த வெரைட்டி வந்து இன்னும் ஒரு 2 weeks வந்துடும் காப்பர் ஜரி. இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரியை கொஞ்சம் கிராண்டாக வேணும்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரீஸ் நல்லா அழகாக திக்காக பார்டர். ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ மேம் வருது? இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 7500 அந்த ரேஞ்ச் வரும்ப்பா. காப்பர் ஜரி சாரி இது, டர்னிங் பார்டர் உள்ளது. இந்த தீபாவளியோட ஒரு புது சாம்பிள் இது. இது வந்து சாம்பிள் தான், இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரப்போதான். காப்பர் ஜரி இது கண்டிப்பாக உங்களுக்கு க்ளோஸர் லுக் நாங்கள் கொடுக்குறோம். சில்வர் ஜரி பார்த்துருப்பீங்க எல்லாரும், கோல்டு கலரில் ஜரி பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பரில் பண்ணியிருக்காங்க, காப்பர் கலர் ஜரி. ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸர் லுக் காட்டுறேன். இதுவே பார்த்தீங்கன்னா சில்க் வந்து ஒரு சாட்டன் ஃபினிஷில் இருக்கும் இந்த சாரி. ரொம்ப தொட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சாஃப்டாக இருக்குது மேம். நெக்ஸ்ட் வந்து நான் இது காமிக்க சொல்கிறேன். இந்த சாரீஸ் வந்துட்டு உங்களுக்கு ரா சில்க், ஆக்சுவலி சில்கை ப்ராசஸ் பண்ணாமல் அப்படியே டை பண்ணி சாரி வீவாகி வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் இருக்கும், ஸ்லப்புன்னு சொல்லுவோம் நாங்கள் இது. ஓகே 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 ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் மேம்? இதெல்லாம் வந்து 5000-6000 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே, 6-5 அதுக்குள்ளே வந்துடும், 5-5-6-5 அதுக்குள்ளே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஜரி எதுவுமே இல்லை, ஜரி எதுவுமே இல்லாமல், பட் ஆனால் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அழகாக இருக்குது. இதுலேயே சில்க் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 13-10 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி சாரஸ் இருக்கும். செக்ஸும் வந்து எவர் கிரீன், ஆக்சுவலி அதாவது இது எப்படி சொல்கிறதுனாக்க போத், இது வந்து 16-80 வரையும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஃபேஷன் பண்ணி கட்டக்கூடிய ஒரு டிசைன்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பனாரஸ் சில்கும், பனாரஸ் உங்களுக்கு வந்து எப்படி காஞ்சிப்பட்டு வந்து உங்களுக்கு ஒரு
ஒரு ஃபேசினேட்டடா இருக்கும். மைக்கல்லோ அந்த மாதிரி வந்து இந்தியாவோட வீவிங் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான பங்கு வகுக்கிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த பனாரஸோ. அந்த சைட்லேருந்து வர சில்க் வந்து நிறைய வீவிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நமக்கும் அவங்களுக்கும். நல்லா பட்டு கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஆக்சுவலி பனாரஸ் பார்த்தீங்கன்னாக்கா. அண்டு இந்த இது வந்து ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்மளோட முகல்ஸோட கான்ட்ரிபியூஷன்னால இந்தியாவுக்கு வந்தது. இதுக்கு இதை வந்து ஃபைன் டியூன் பண்ணதும் அவங்க தான், அவங்க தான். ஏன்னா தே ஹேட் அது இதில் அதனால பார்த்தீங்கன்னா பர்ஷியன் டிசைன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பனாரஸ் பட்டில் நிறைய இருக்கும். நம்ம சாரி அப்படின்றது வந்து நம்ம ஜஸ்ட் உடுத்துற விஷயம் மட்டும் கிடையாது, ஒரு ஒரு இடத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒரு ஒரு கல்ச்சரையும் மாற்றக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு, விஷயமாகவும் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த பனாரஸ்லேயே வந்து பிரைடல் கலெக்ஷன்ஸ் 30,000-40,000 உள்ள ரேஞ்ச் உள்ள ஒரு சாரஸோ நல்ல ஜாரி போட்டு பியூட்டிஃபுல்லான ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மீனாக்கறி வாக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாரி பார்த்தீங்கன்னாக்க. இது வந்து பனாரஸில் பிரைடல் பிரைடல் இதோட ப்ரைஸிங் ரேஞ்ச் இதுதான் 38 அந்த ரேஞ்ச், 38 அந்த ரேஞ்ச் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஊருது பார்த்தீங்கன்னாக்க சாஃப்ட் சில்க் சாரஸ் இருக்கு. இதெல்லாம் சாஃப்ட் சில்க் சாரஸ் உங்களுக்கு 6-5 9-12 வரையுமே இப்போ சாஃப்ட் சில்க் வருது பார்த்தீங்கன்னாக்க. ஓகே, நல்ல கலர் காம்பினேஷன் மேம். இது நம்மளோட ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் சாரீ தான், பட் தே ஹவ் ஸ்டார்டட் எக்ஸ்பீரிமெண்டிங் ஆக்சுவலி. இந்த ஒர்க் வந்து த்ரெட் ஒர்க் வீவன் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஒரு டால்ஃபினோட ஒரு கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு அண்டர் வாட்டர் சீன் இருக்கு இதில். நீங்கள் சாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் ஃபுல்லாக டிப்பிக்கலாக வந்து ப்ரொக்கேட் ஒர்க் உங்களுக்கு சாரி. கண்டிப்பாக இந்த சாரியை எல்லாருமே க்ளோஸர் லுக் பார்க்கணும், ஏன்னா ஒரு பட்டு சாரி இது, பட் ஆனால் இதில் வந்து ஒரு டிஜிட்டல் ஒர்க் இருக்குது, இதில் டால்ஃபின்ஸ் இருக்குது. இது வந்து பிரிண்ட் கிடையாது, இது வந்து வீவன் ஓவன். இது பிரிண்ட் கிடையாது, பெயிண்டிங் கிடையாது, நெசவு பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏர் இந்தியா சாரீஸ்னு சொல்லுவாங்க, காப்பர் ஜரி, அகைன் ஒரு காப்பர் ஜரி. நல்ல பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு வயலட் கலர், பர்பிள் கூட இல்லை, அது வயலட். இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் டிசைன் கோர்வா சாரி, அது காமிங் பலா. நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலர் காம்பினேஷன் உள்ள சாரஸ். ஸோ இந்த மாதிரி போத் கலர்ஸ் பிரைட்டாக உள்ள கலர் காம்பினேஷன்ஸ் உள்ள சாரியும் நம்மக்கிட்ட நிறைய இருக்கு. இதோட ப்ரைஸிங் ரேஞ்ச் எல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 15,900 அந்த ரேஞ்ச் வரும். பிரைடல் கலெக்ஷன், பிரைடல் கலெக்ஷன்ஸ். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டல் கலர்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு அழகான பேஸ்டல் டோன் தான் இது, ஒரு பேஸ்டல் பிங்க் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆஷ் கலரில் ஒரு சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பேஸ்டல் டோன்ஸ் விரும்புகிறவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷனை பார்க்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா லாவெண்டரா, பீச் பிங்கா, இதெல்லாம் நிறைய இருக்குது கலர்ஸ். கலர்ஸ் லைட் ப்ளூ, பவுடர் ப்ளூ, எல்லோ, கோல்டன் எல்லோ, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் உள்ளது. இதுலேயே கான்ட்ராஸ்ட்டும் இருக்குது, இதுலேயே வந்து செல்ஃபும் இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க. ஸோ ஒரு சில பிரைடல் கலெக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு காமிக்க சொல்கிறேன், ஏன்னா இந்த சீசன் வந்து அலாங் வித் ஃபெஸ்டிவல் சீசன் பிரைடலும் வெட்டிங் சீசனும் நடந்துட்டு இருக்கு இப்போது. மேம் இப்போது பிரைடல் சாரீ வந்து ரேஞ்ச் எதில் இருந்து ஆரம்பிக்குது மேம் ப்ரைஸ்? இப்போ பிரைடல் சாரீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு தர்மாவரம் இருக்குது, காஞ்சிபுரம் இருக்குது, அண்ட் ஈவன் கும்பகோணம் பக்கத்துலேருந்து வர சாரீஸ் கூட இருக்குது. தெர் ஆர் 3 ரேஞ்ச். எப்படி இருக்குன்னா ஜரி பொறுத்து உங்களுக்கு வந்து பிரைடல் சாரீஸோட ரேஞ்ச் மாறும். இப்போ டெஸ்டட் ஜரி அப்படின்னாக்கா அது ஏதோ ஒரு மெட்டல், அவ்வளோதான், ஓகேவா? இட் இஸ் அன் அலாய். அது யூஸ் பண்ணி பண்ணுற சாரீஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 10,000-15,000 ரேஞ்ச் வரையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது இல்லாமல் சில்வர் அலாய் கிடைக்கும், ஜெர்மன் சில்வர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகேவா, சில்வர்லேயே வந்து ஜெர்மன் சில்வர் வெரைட்டி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்டட் ஜரி வரும். இதெல்லாம் வந்து 15 வரும், சாரி 15 டென் ஆக்சுவலி 7-8 ரேஞ்சிலருந்தே இருக்குது, பட் நம்ம அந்த டிசைன்ஸ் போகிறதில்லை. கொஞ்சம் டிசைன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுக்கு 10 அந்த ரேஞ்ச் வந்துடும், ஏன்னா இதுவும் ரொம்ப சூஸ் பண்ணி தான் வாங்க வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஹாஃப் ஃபைன் ஜரின்னு வரும்.
ஹாஃப் ஃபைன் சாரி பார்த்தீங்கன்னா அந்த 15,000-30,000 உள்ள சாரஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சில்வர் மேலே வந்து எலக்ட்ரோப்ளேட்டிங் பண்ணி ஜரி பண்ணி வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சில்வர் அலாய் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜரி ஆனால் கருக்காது, ஒன்றுமே ஆகாது, நல்லா இருக்கும். அதே மாதிரி அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜரியோட பியூரிட்டியை இப்போ குறைச்சிட்டாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 450 கிராம் வெள்ளி போட்டாக்க கம்பல்சரியாக 6 கிராம் கோல்டு இருக்கணும், அதுதான் வந்து பியூர் ஜரின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் இருந்தது. ஆனால் இப்போ இந்த சில்க் மார்க் அண்ட் ஹால்மார்க் எல்லாம் போட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னாக்க 3 கிராம்லேருந்து 3.5 கிராம் போட்டாவே அது வந்து பியூர் ஜரிங்கிற கணக்குக்கு வந்துட்டாங்க. அதனால் வந்து இப்போ அதோட குவாலிட்டி, இப்போ இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பியூர் ஜரி சாரஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 100% 35,000 மேலே தான் இருக்கும். 35,000 இப்போ இந்த சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 54 அந்த ரேஞ்ச் வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரஸ்கலர் சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 38-32 அந்த ரேஞ்ச் வந்துடும். ஸோ உங்களுக்கு பியூர் ஜரி போகிறப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் அந்த அளவுக்கு உடம்புல எல்லாம் ஜரி இல்லையே மேம், இதுவும் அந்த ப்ரைஸ் தானா? இது வந்து 38 உங்களுக்கு வந்துடும், இது வந்து 54 வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜரி வந்து ஃபுல்லாக வந்து இதுலேயே வந்து டிஷ்யூவாக ஓவன் ஆகிருக்கும், இதில் அந்த மாதிரி ஓவன் ஆகலை. ஸோ அந்த ஜரியோட வெயிட் வந்து வேறையாக வரும். ஏன்னா எங்ககிட்ட பார்த்தீங்கன்னாக்கா சேம் டிசைனில் பியூர்லேயும் இருக்கும் ஹாஃப் ஃபைன்லேயும் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன் த கஸ்டமர்ஸ் ஏன் இதுக்கு வந்து 34,000 ரூபா, ஏன் வந்து அதுக்கு வந்துட்டு 45,000 ரூபா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன்ஸாக இருக்கும். பிரைடல் ஃப்ரம் ஸ்டார்டிங் 10,000-10,000 நம்மக்கிட்ட 1,15,000-18,000 வரையும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ காமிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம்மா. நான் என்னோட இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஷாப்பிங்கை வந்து மகாலட்சுமி சில்க்ஸில் முடிச்சுட்டேன். எனக்காக நிறைய சாரீஸ் எடுத்திருக்கேன், எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நான் எடுத்திருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக மகாலட்சுமி சில்க்ஸ் வாங்க. இங்கே எவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தீங்க. ஏன் இந்த பிஸ்னஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்மளுக்காக மேம் எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி சில்க்ஸ் வாங்க. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன் இட்ஸ் பை பை ஃப்ரம் மோனிகா.